திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜகவினர் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் பொன்னேரி அண்ணா சிலை முன்பாக தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக 5,000 ரூபாய் மற்றும் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக அரசை வலியுறுத்தினர். இதில் பாஜக நிர்வாகிகள் ஆர் எம் ஆர் ஜானகிராமன், பாஸ்கரன், நகர தலைவர் கோட்டி, நகர பொருளாளர் பாலாஜி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல அரசு என்று சொன்னால் அவர்கள் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் உணர்ந்து கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அதற்கான நிவாரண நிதியை வழங்க வேண்டும். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இந்த மழை வெள்ளத்தால் மக்களுடைய வீடுகளில் அவர்களால் தங்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை என்ற அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல பேர் அவர்களுடைய உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கால்நடைகள்லாம் இறந்து கிடக்கின்றன. இந்த நிலையில் இன்னும் இவர்கள் நிவாரண நிதியை வழங்கவில்லை. ஒரு நல்ல விஷயத்தை பொறுத்தவரை கேட்காமல் செய்தால் அது உத்தமம், யாராவது சொல்லி செய்தால் அது மத்தியமம், சொல்லியும் செய்யாமல் இருந்தால் அது அதர்மம். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் மக்களுக்காக, கஷ்டப்படும் மக்களுக்கு நீங்கள் 5,000 ரூபாய் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டு 10-15 தினங்கள் ஆகின்றன. இன்னமும் தமிழக அரசு இதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. நாளைய தினம் அவர்களுடைய கேபினட் மீட்டிங் கூட இருக்கின்றது. அந்த கேபினட் மீட்டிங்கில் இந்த 5,000 ரூபாய் அவர்கள் வழங்குவதற்கு ஒப்புதல் தந்து இதை அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆகையால் 40,000 இழந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 20,000 தமிழக அரசு வழங்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.